நவ் வி ஆர் கோயிங் டு சி சப்ட்ராக்ஷன் ஆஃப் டெசிமல்ஸ் ஓகே திஸ் இஸ் கொஸ்டின் தேர்ட்டி எய்ட் பாயிண்ட்டு ஒன் த்ரீ சிக்ஸு ஃப்ரம் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்டு த்ரீ டூ திஸ் இஸ் கொஸ்டின் ஓகே இந்த கொஸ்டின் இஸ் வி ஹவ் டு சப்ட்ராக்டு திஸ் நம்பர் ஃப்ரம் திஸ் நம்பர் அதாவது இந்த தேர்ட்டி எய்ட்டு பாயிண்ட்டு ஒன் த்ரீ சிக்ஸுங்கிற ஸ்மாலஸ்ட் நம்பரை இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்டு த்ரீ டூலேருந்து சபராக்ட் பண்ணுறோம் சரியா ஃபஸ்ட்டு இது வந்து எதில் இருக்குன்னா டெசிமலில் இருக்குது இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இங்கே வந்து எத்தனை நம்பர் இருக்குது மூணு நம்பர் இருக்குது அப்போ இதுதான் மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் உள்ள நம்பர் மொத்தம் எத்தனை டெசிமல் பிளேஸஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ த்ரீ டெசிமல் பிளேசஸ் இருக்குது இங்கே சரியா இங்கே வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்டு த்ரீ டூ இங்கே ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் எத்தனை நம்பர் இருக்குன்னா ஓன்லி டூ நம்பர்ஸ் இங்கே டூ டெசிமல் பிளேசஸ் இருக்குது அப்போது இதை வந்து லைக் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் லைக் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் மேக்ஸிமம் த்ரீ மேக்சிமம் டெசிமல் பிளேசஸ் வந்து த்ரீ அப்போ இந்த நம்பரையும் லைக் டெசிமலுக்கு மாத்துறதுக்கு மேக்சிமம் டெசிமல் பிளேசஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் சரியா மேக்சிமம் டெசிமல் பிளேசஸ் த்ரீ அப்போ இந்த நம்பர் இது வந்து டூ டெசிமல் பிளேசஸ் உள்ள நம்பர் இது த்ரீ டெசிமல் பிளேசஸ்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுற ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறோம் சரியா லைக் டெசிமல்ஸ் வித்து த்ரீ டெசிமல் பிளேசஸ் அண்ட் சப்ட்ராக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ சிக்ஸ் அப்படி எழுதிருக்கோம் லைக் டெசிமலாக மாற்றுறதுக்கு ஏன்னா இங்கே வந்து இதுதான் மேக்சிமம் டெசிமல் பிளேசஸ் உள்ள நம்பர் அடுத்தது சிக்ஸ்டு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ இங்கே டூ டெசிமல் பிளேசஸ் இருக்குது இதை டெஸ் த்ரீ டெசிமல் பிளேசஸாக மாத்திர தான் லைக் டெசிமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸு பாயிண்ட் த்ரீ டூ ஜீரோ லாஸ்ட்டில் ஜீரோ ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து இதை வந்து லைக் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு சரியா லைக் டெசிமல்ஸ் வித் த்ரீ டெசிமல் பிளேசஸ்க்கு இதை வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து சட்ராக்ட் பண்ணுறோம் அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் இந்த நம்பரை இந்த நம்பரை இந்த நம்பர்லேருந்து சட்ராக்ட் பண்ணுறோம் இப்போ ரெண்டுலேயுமே வந்து பிக்கஸ்ட் நம்பர் எது இது வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ சிக்ஸ் இது வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ ஜீரோ இந்த ரெண்டுலையுமே பிக்கெஸ்ட் நம்பர் எதுனா இது தான் பிக்கெஸ்ட் நம்பர் அப்போது இந்த பிக்கெஸ்ட் நம்பர்லேருந்து இந்த ஸ்மால் நம்பரை வந்து அட்ராக்ட் பண்ணுறோம் சரியா இது பெரிய நம்பர் இந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம் சரி அப்போ பெரிய நம்பர் எழுதிக்கலாமா இது வந்து கொஸ்டின் இந்த சிக்ஸ்டி சிக்ஸு பாயிண்ட்டு த்ரீ டூ ஜீரோங்கிறது கொஸ்டின் சரியா இதை வந்து இங்கே எழுதிக்கலாம் சிக்ஸ்டி சிக்ஸு பாயிண்ட்டு த்ரீ டூ ஜீரோ அடுத்தது வந்து என்னது தே தேர்ட்டி எய்ட் பாயிண்ட் ஒன் த்ரீ சிக்ஸு அதையும் எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தேர்ட்டி எயிட்டு பாயிண்ட் ஒன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை இந்த நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம் சரியா கழிக்கிறோம் இப்போ கழிக்கணுன்னா மேலே என்ன இருக்குது இப்போ இந்த ஜீரோலேருந்து சிக்ஸ் நம்ம வந்து கூட்டலோ கழித்தலோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே இது வந்து டெசிமல் நம்பருங்கிறதுனால லாஸ்ட் நம்பர் எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸ்லேருந்து கழிக்கிறோம் நம்பரை இங்கே வந்து லாஸ்ட் நம்பர் எது இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் லாஸ்ட் நம்பர் எது ஜீரோ இந்த செகண்ட் வரிசையில் லாஸ்ட் நம்பர் சிக்ஸ் இந்த ஜீரோவும் சிக்ஸும் எந்த பிளேஸில் இருக்குன்னா தௌசண்ட் ப்ளேஸில் இருக்குது அதனால் நம்ம வந்து தௌசண்ட் ப்ளேஸில் இருந்து சப்ட்ராக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா இப்போ இந்த ஜீரோவில் சிக்ஸு போகுமா போகாது அப்போ என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பிளேஸில் இருந்து ஒன்றை வந்து கடன் வாங்குகிறோம் சரியா இந்த நம்பர் இந்த ரெண்டுலேருந்து ஒன்று வந்து பாரோ பண்ணுறோம் இந்த இருந்து ஒன்று பாரோ பண்ணும்போது இந்த ஜீரோ எதாகிருது டென் ஆயிருது சரியா அப்போ இந்த ரெண்டு எதாகும் ஒன்று ஒன்று இப்போ இந்த ஜீரோ வந்து டென் ஆயிடுச்சா இருந்து சிக்ஸு கழிக்கிறோம் கழிச்சா என்னது ஆன்சர் வந்து ஃபோரு அப்போ இங்கே என்னது இருக்குது ஒன்று இருக்குது இந்த ஒன்னில் இந்த த்ரீயை வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா இந்த த்ரீ வந்து பிக்கெஸ்ட் நம்பர் இதை விட இந்த ஒன்றை விட த்ரீ பெருசு அப்ப என்ன பண்றோம் இந்த ஒன்றுலேருந்து இருந்து த்ரீயை கழிக்க முடியாது அப்போ பக்கத்து நம்பர்ல இருந்து பக்கத்து நம்பர்கிட்ட இருந்து ஒன்று கடன் வாங்குறோம் பக்கத்து நம்பர் என்னது த்ரீ இந்த த்ரீலேருந்து இருந்து வந்து கடன் வாங்கும்போது இந்த ஒன்று வந்து எதாயிருது லெவன் ஆயிடுது சரியா இப்ப லெவன்ல இருந்து இந்த த்ரீயை வந்து கழிக்கிறோம் லெவன் மைனஸ் த்ரீ எயிட்டு அப்ப இங்க த்ரீ வந்து என்னதாயிரும் த்ரீ வந்து ஒன்று நம்ம கடன் வாங்கிட்டோம் கடன் வாங்கணும்னா இந்த த்ரீ என்னதாயிருது டூ ஆயிருது இருந்து ஒன்று போனால் எவ்வளவு ஒன்று சரியா அடுத்து இந்த ஹோல் பாட்டுக்கு வரலாம் ஹோல் பாட்டில் சிக்ஸு சிக்ஸில் இருந்து எயிட்டை வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் பண்ண முடியுமா முடியாது ஏன் எயிட் வந்து பெரிய நம்பர் பெரிய நம்பரை இந்த சின்ன நம்பர்லேருந்து கழிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறோம் பக்கத்து நம்பர்லேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம் இந்த சிக்ஸுக்கு இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோன்னே இந்த சிக்ஸ் வந்து சிக்ஸ்டீனாக மாறிடுது இந்த சிக்ஸு இங்கே ஃபைவாக மாறிடுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த நம்பர் சிக்ஸு இந்த சிக்ஸ்லேருந்து எயிட்டை கழிக்கிறோம் எயிட்டை கழிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறோம் இங்கேருந்து ஒரு நம்பருக்கு ஒன்று கடன் வாங்குகிறோம் ஒன்று கடன் வாங்கினோன்னா இந்த சிக்ஸ் வந்து சிக்ஸ்டீன் ஆயிடுது சிக்ஸ்டீனில் எயிட் போனால் எயிட்டு இங்கே ஏற்கனவே இந்த சிக்ஸ் ஃபைவ் ஆயிடுச்சு இந்த ஃபைவ்ல த்ரீ போனால் டூ இப்போ ஆன்ஸ்வர் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்டு ஒன் எயிட்டு ஃபோர் இஸ் ஆன்ஸ்வர் ஓகே ஓகேம்மா வியூ வாஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் இன் கமேண்ட்டு தேங்க்யூ